ஹாய் காய்ஸ், நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கு வரப்போற அப்டேட் தான் பார்க்க போறோம். நாளைக்கு நம்ம சர்வருக்கு என்ன நியூ டாப் அப் ஈவெண்ட், வேற லெவல்ல சூப்பரான ஒரு நியூ டாப் அப் ஈவெண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அது கூட நம்மளுக்கு ஒரு பயங்கரமான டாப் கிரிமினல் பண்டல் டேட் கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க. எப்போ நம்மளுக்கு அப்டேட் ஆக போகுது, அதுவும் நம்மளுக்கு ஓல்டு இங்கிபேட்டர் ரிட்டர்ன்ல வர்றதே பெரிய விஷயம். டேட் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அது பக்கம் நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. நம்மளுக்கு அப்கமிங்ல நிறைய ஈவெண்ட் கொண்டு வராங்க. ஒரு ஈவெண்ட் ஃப்ரீ பண்டல் எல்லாமே கொடுக்குறாங்க, அதே பார்க்கலாம். எமோட் பார்ட்டி ஈவெண்ட், பயங்கரமான எமோட் பார்ட்டி ஈவெண்ட் வந்திருக்கு, அதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பெல் ஐக்கானை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது நம்ம சிறுவர்கள் நாளைக்கு என்ன நியூ டாப் அப் ஈவெண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான டாப் அப் ஈவெண்ட் வந்திருக்கு, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அது பக்கம் நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு எம்பிபிஎஸ் ஸ்கின் ஸ்டோரில் அப்டேட் ஆயிருக்கு, எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. பர்ச்சேஸ் பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு லெஜனரி ஸ்கின். ஆல்ரெடி வெப்பன் ட்ரையில் வந்தது, வெப்பன் ட்ரையில் அதிக பேர் எடுத்திருப்பீங்க, எடுக்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிடுறேன். சரி, ஓகே, நம்மளுக்கு நாளைக்கு என்ன அப்டேட் அப்படிங்கிற மேட்டர் பார்க்கலாம். அது பக்கம் நியூஸில் என்ன அப்டேட் வந்திருக்கு, ஈவெண்ட்டுக்குள்ளே ஏதாவது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஈவெண்ட்டுக்குள்ளே இப்போ வந்து ஏதாவது டாப் அப் ஈவெண்ட் வந்தாலும் சரி, ஏதாவது ஈவெண்ட் வந்துச்சுன்னா டக்குனு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஒரு பெஸ்ட் அப்டேட்டு. ஃபோர்த் ஆனிவர்சரிக்கு காலண்டர் ஓப்பன் ஆக போது, இன்னும் ஒரு நாள் இருக்குது. சரியாக இன்னிலிருந்து அடுத்த நாள் நாளைக்கு காலையில் கண்டிப்பாக ஓப்பன் ஆயிரும். நாளைக்கு காலையில் கிடையாது, நாளைக்கு நைட்டு. சரியாக 24 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. 24 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ஃபோர்த் ஆனிவர்சரியில் உள்ள காலண்டர் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதில் நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரீ ஈவெண்ட், இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம போன வீடியோலேயே போட்டிருக்கோம், ஃப்ரீ மேஜிக் கியூப், ஃப்ரீ பண்டலு, ஃப்ரீயாக ஸ்கேட்போர்டு, பேக் பேக் எல்லாமே கொடுக்குறாங்க. அதை பற்றி போன வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு ஃப்ரீ மேஜிக் கியூப் ஈவெண்ட் எப்போ லான்ச் பண்ணுறாங்க, ஃப்ரீ பண்டல் எப்படி எடுக்கிறது, அதை பற்றி அட்வான்ஸாகவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டுருக்கு. நம்மளோட ஸ்டோர் கேம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. போன வீடியோவில் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன், ஃபோர் தானிசரி காலண்டர் எல்லாமே போட்டிருக்கேன், முடிஞ்சளவுக்கு அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு லக்கி ரயில் செக் பண்ணி பார்க்கும்போது லக்கி ரயில் எந்த அப்டேட்டுமே வந்த மாதிரி இல்லை. நார்மலாக டிஸ்கவுண்ட் கூட எதுவுமே கிடையாது. நம்ம ஸ்டோரில் பார்த்தீங்கன்னாலும் அந்த அளவுக்கு இல்லை. ப்ரோ, டாப் அப் ஈவெண்ட் அதை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க, கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சர்வர்கள் நாளைக்கு டாப் அப் ஈவெண்ட், இந்த 100% டைமண்ட் போனஸ் ஈவெண்ட். சப்போஸ் இது வரலை அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு நியூ பெட் லான்ச் பண்ண போகிறாங்க, அது நம்மளுக்கு டைமண்ட் டாப் அப் ஈவெண்ட் தான். 100 டைமண்டுக்கு நியூ பெட், அது போக நம்மளுக்கு 500 டைமண்டுக்கு அதோட ஸ்கின்னு, அதுவும் நம்மளுக்கு இந்த டைகர் பெட் தான். இது வர்றக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. ரெண்டில் எதுனால அப்டேட் பண்ணலாம், ஒருவேளை இந்த ரெண்டுமே வரலை அப்படின்னா 500 டைமண்டுக்கு எமோட்டு, அந்த பேனை தூக்கிட்டு அடிப்பாங்களா அந்த எமோட் வந்து 500 டைமண்ட் டாப் அப் ஈவெண்ட்டில் நாளைக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்னும் நியூஸ் வரல, ஆனால் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு ஒரு நியூ லக்கி ரயில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு ஓல்டு கோல்ட் ரயில் பண்டல் எல்லாமே நம்மளுக்கு ஒரு நியூ லக்கி ரயில் லான்ச் பண்ற போறாங்க. 4th ஆனிவர்சரி முன்னிட்டு என்னென்ன பண்டல் ப்ரோ வரும் அப்படிங்கறத எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. போன வீடியோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, ப்ரோ என்னென்ன பண்டல் வரும், டான்சர் பண்டல் வருமா அப்படிங்கறத ஒரு அப்டேட்டா கேட்டிருந்தீங்க. ஆனா டான்சர் பண்டல் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா கொடுத்துருக்கிற ஒரு 8 பண்டல் நம்மளுக்கு ஓட்டு போடுற மூலமா உங்களுக்கு எந்த பண்டல் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. கரினா ஃப்ரீ ஃபயர் இந்தியா இன்ஸ்டாகிராம்ல கொடுத்துருக்கிற 8 பண்டலும் வரப்போகுது. அது கூட நம்மளுக்கு ஓல்டு உள்ள ஒரு 4-5 பண்டல் எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அது கூட நம்மளுக்கு டான்சர் பண்டல் வருமானு கேட்டீங்கன்னா ஒரு 80% வாய்ப்பு இருக்கு, 20% கண்டிப்பா நம்ப முடியாது. ஏன்னா பங்களாதேஷ் சர்வர்ல ஒரு நாளைக்கு முன்னாடி அப்டேட் பண்ணிடுவாங்க. பங்களாதேஷ் சர்வருக்கு வந்துருச்சுனாலே போதும், நம்ம இந்திய சர்வருக்கு அதே ஈவெண்ட் அப்படியே கொண்டு வருவாங்க. அவங்க சர்வரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படி கேட்டிங்கன்னா, டான்சர் பண்டல் அவங்க சர்வருக்கு அப்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம சர்வருக்கு அதை பற்றி ஒரு நியூஸ் கூட பேசலை. ஒருவேளை நம்மளுக்கு வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் அ கோல்ட் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு 50 கொடுப்பாங்க, அந்த 50 வச்சு ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாகவே டைமண்ட் டாப் அப் பண்ணிக்கிடலாம். இல்லைன்னா இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 4-5 கேம் பிளே விளாண்டாலே போதும், கிளாசிக்கு கிளாஸ் கோட் ரேங்க் எந்த மேட்ச் விளாண்டாலும் சரி ஒரு கில்லுக்கு 40 கொடுக்குறாங்க. நீங்க கிளாசிக்ல 10-12 கில் போட்டாலே போதும் 500-600 சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிற காசு உங்களோட பேடிஎம் பேங்க் எதுக்கெல்லாம் வித்ரா பண்ணிக்கிடலாம், இல்லைன்னா இந்த அப்ளிகேஷன்ல நீங்களே டாப் அப் பண்ணிக்கிடலாம். உங்களோட யூஐடி கொடுத்து அப்படி
போய் டாப் அப் பண்ணி கேட்கலாம். அதை நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 500 diamond ஃப்ரீயா கொடுக்குறாங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி கேடுங்க. 500 diamond உங்களோட யூஐடி கொடுத்து அப்படியே வித்ரா பண்ணி கேடுங்க. பெரிய பெரிய யூடியூப் சேனல்காரங்களாம் இந்த அப்ளிகேஷன் மூலமா தான் ஃப்ரீயாவே டைமண்ட் ஏர்ன் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 10,000-20,000 டைமண்ட் ஏர்ன் பண்றாங்கன்னா அது இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பா யூஸ் பண்ணாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த அப்ளிகேஷன்ல அந்த அளவுக்கு ஃப்ரீ டைமண்ட் கொடுக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி 500 diamond உங்களோட யூஐடி கொடுத்து அப்படியே வித்ரா பண்ணி கேடுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சரி ஓகே, அடுத்தது நம்ம பாக்குறது டாப் கிரிமினல் பண்டல் தான். தேர்ட் ஆனிவர்சரிக்கு நம்மளுக்கு டாப் கிரிமினல் பண்டல் வரல. அது போக நம்மளுக்கு போக்கர் எம்பி வடி ரிட்டர்ன்ல அப்டேட் பண்ணிருந்தாங்க. இந்த ஃபோர்த் ஆனிவர்சரிக்கு நம்மளுக்கு ஏதாவது ரேரான இங்கிபேட்டர் ரிட்டர்ன்ல வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு இருக்கு. அது நம்மளுக்கு இந்த டாப் கிரிமினல் பண்டல் வர்றதுக்கு 100% வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறத கரீனா ஃப்ரீ ஃபயர் பெரிய பெரிய யூடியூப் சேனல்காரங்க அதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அது வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. அது கூட நம்மளுக்கு இன்னும் ரேரான பண்டல் எதுவுமே கிடையாது. இங்கிபேட்டர்லயே கொஞ்சம் அதிகமா ரேரா இருக்கிறது இந்த டாப் கிரிமினல் தான். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு போன ட்ரிப்பே வர வேண்டியது, அது வரல. இந்த டைம் அப்டேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை மட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த லுக்கை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அது போக நம்மளுக்கு டாப் கிரிமினல் பண்டல்னாவே கொஞ்சம் கெத்தா ஓடிட்டு இருக்கு. கொடுத்துருக்கிற 4 பண்டலுமே ஒவ்வொன்றும் எல்லோ ரெட் அது போக ரோஸ் கலர் ப்ளூ கலர் 4 கலர்லுமே நம்மளுக்கு டாப் கிரிமினல் இங்கிபேட்டர் வேற லெவலில் இருக்கும். இப்போதுக்கு கிரீன் கலர் வந்துச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு இங்கிபேட்டர்லையும் அது அப்டேட் ஆகிருக்கு. அதிக வாய்ப்பு இருக்கு ரிட்டர்னில். ப்ரோ அதெல்லாம் அப்டேட் ஆகாது ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஓல்டில் இருக்கிற எல்லாமே ஆர்டி ப்ளூ பண்டல் இடையில 1 வருஷத்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அது பக்கம் இப்போ மேஜிக் கியூப் ஸ்டோரில் வேறு அப்டேட் ஆக போகுது. அது கூட நம்மளுக்கு இந்த டான்சர் பண்டல் பார்த்தீங்க ஒரு ஈவெண்ட்டில் விட்டுட்டாங்க. அதே மாதிரி டாப் கிரிமினல் பண்டலும் இவ்வளோ நாளாக ரேராக வச்சுருந்தாங்க, அதையும் அப்டேட் பண்ண போகிறாங்க. ஆக மொத்தம் இந்த எலக்ட் பஸ் ஐட்டம் மட்டும்தான் கொஞ்சம் ரேராக வந்துட்டு இருந்த வர மற்றபடி எல்லா ஐட்டமும் அப்டேட் ஆயிரும். ஏன்னா எலக்ட் பஸ்ங்கிறது ஒரு டைம் போடுறது, அதனால அந்த 1 மந்த் மட்டும்தான். அதனால மற்றபடி எல்லாமே வந்து இங்கிபேட்டர் எல்லாமே நாளைக்கு நாளானிக்கு நம்ம சர்வருக்குள்ள வரக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்கு. இன்னும் ரெண்டு நாளைக்கு நம்ம சர்வருக்குள்ள வந்துரும். வேற வழியே கிடையாது. அது போக எமோட் பார்ட்டி ஈவெண்ட், இந்த மந்த்ல நம்மளுக்கு எமோட் பார்ட்டி ஈவெண்ட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. கரீனா தரப்புல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் கொடுத்துருக்காங்க. அதுல பேனர் பாத்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா எமோட் பார்ட்டி ஈவெண்ட்ல கொஞ்சம் ரேரான எமோட் எல்ல
எமோட் ஹார்ட் எமோட் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ரேரான எமோட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எமோட் பார்ட்டி ஈவெண்ட்னாவே ஒரு ரேரான எமோட் ஒரு 5 எமோட் வரும். அதில் நம்மளுக்கு ஏதாவது புதுசாக ஒன்று அப்டேட் பண்ணுவாங்க. இந்த டைம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட வர வேண்டிய எமோட்டே ஒரு 8-10 எமோட் வர வேண்டியிருக்கு. எல்லாத்துலேயும் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு சூப்பரான எமோட் பார்ட்டி ஈவெண்ட் வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு எப்போ டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. நம்மளுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகலாம், ஏன்னா நாளைக்கு கூட அப்டேட் ஆகலாம். டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, ஆனால் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கர்ணா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. எமோட் பார்ட்டி ஈவெண்ட் அது போக நம்ம எதிர்பார்த்த மாதிரி டாப் கிரிமினல் பண்டல் எல்லாமே கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி தான். ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் அவர் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. அது உங்களுக்கு ஃப்ரீயாகவே டைமண்ட் கொடுக்கும். மிஸ் பண்ணாமல் டைமண்டை ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் அவர் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா பெரிய பெரிய யூடியூப் சேனல்காரங்களாம் இந்த அப்ளிகேஷன் மூலியமாக தான் அதிகம் டைமண்ட் 10,000-20,000 டைமண்ட் டெய்லி ஏர்ன் பண்ணுறாங்கன்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. சரி ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.